Hello friends, welcome to Jora's Kitchen. So in the baking part 2 la nama paaka poradhu enna na cake mele decorate pandra frostings da. Adula vandu moonu basic ana frosting na solren. Buttercream frosting, whipping cream frosting, appra ganache frosting. So idhu da basic ana frosting cake mele decorate pandradhukku. Idhukku adutha ulladhu pathina fondant, adhaadu sugar paste. Na adula vandu romba work pannadilla. Ore or cake mattum da na vandu fondant vechu cake bake பண்ணிருக்கேன் பட் எனக்கு வந்து அவ்வளோவா அது பிடிக்காது ஏன்னா ரொம்ப நிறைய sugar content உள்ளது ஸோ அது வேலை செய்கிறது ஈஸி பட் கொஞ்சம் sugar content அதிகமாக இருக்கிறதுனால நான் ரொம்ப அதை யூஸ் பண்ணி கேக் பேக் பண்ணுறதில்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃப்ராஸ்டிங்கில் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பற்றி பார்த்துடலாம் ஸோ பட்டர்லேயே உங்களுக்கு ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று சால்ட் பட்டர் இன்னொன்று அன்சால்டட் பட்டர் எப்போவுமே நம்ம கேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லைனாக்கா ஃப்ராஸ்டிங் பண்ணுறான்னு சரி அன்சால்டட் பட்டர் எடுக்கிறது பெஸ்ட்டு சில இடத்துல கிடைக்காது அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து கேக் பேக் பண்ணுறதுக்கு மட்டும் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சால்ட் போடக்கூடாது கேக் ரெசிப்பியில் ஆனால் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்க்கு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அன்சால்டட் பட்டர் தான் இருக்கணும் ஒருவேளை சால்டட் பட்டர் எடுத்துட்டிங்கன்னா டோட்டல் ரெசிப்பியுமே உங்களுக்கு ஃப்ளாப் ஆயிரும் இது வந்து ரெண்டு வகையான பட்டர் சால்ட்டு அன்சால்டட் இதுலேயும் மூணாவது திங்னா மார்க்ரீன் உண்டு மார்க்ரீன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் ஃபேட் வச்சு பண்ணுற ஒரு பட்டர் நார்மல் பட்டர் பார்த்தீங்கன்னா டைரி ஃபேட் உண்டு மார்க்ரீன் பட்டரில் இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஆயில் அன்சால்டட் பட்டரில் உங்களுக்கு ரெண்டு மூணு பட்டர் நான் சொல்கிறேன் லூபாக் சொல்லிட்டு ஒரு பட்டர் கிடைக்கும் அது வந்து குக்கீஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கீஸ் அப்புறம் பிஸ்கெட்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற பட்டர் லைக் ஆங்கர் அமுல் பட்டர்லாம் வந்து உங்களுக்கு கேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் யூஸ்வலாக இது மூணு தான் யூஸ் பண்ணுவேன் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது பட்டர் வச்சு தான் பண்ணுவேன் மார்க்ரீன் வச்சு நான் பண்ண மாட்டேன் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்க்கு பட்டர் 50 கிராம்ஸ்னால் நீங்கள் அட்லீஸ்ட் 150 to 200 கிராம்ஸ் ஆகுது சுகர் எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா பட்டர் க்ரீம் ஃபார்ம் ஆகும் ஆல்ரெடி நம்ம சேனலில் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ தான் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பற்றி நெக்ஸ்ட் நம்ம வந்து விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பற்றி பார்த்துடலாம் க்ரீம்லேயும் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரெஷ் க்ரீம் ஹெவி க்ரீம் விப்பிங் க்ரீம் நான் டைரி விப்பிங் க்ரீம் ஸோ இதில் வந்து நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம விப்பிங் க்ரீமுக்கும் ஹெவி க்ரீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துடலாம் ரெண்டுத்துக்குமே ஃபேட் கண்டென்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அதாவது ஹையர் ஃபேட் கண்டென்ட் ஹெவி விப் க்ரீம் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஸ்வீட்ஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி நீங்கள் புட்டிங் கஸ்டர்ட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணலாம் ஹெவி க்ரீமை நம்ம கேக் ஃப்ராஸ்டிங்க்கு யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அது ஸ்டெபிலைஸாக நிற்காது விப்பிங் க்ரீமும் ஹெவி க்ரீமும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் எக்ஸ்பைரி டேட் நிறைய நாள் கொடுத்துருப்பாங்க ஸோ ஷெல்ஃப் லைஃப் அதில் அதிகம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்துடலாம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண அதாவது ஓப்பன் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணோடனே ஒரு 2 days நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிடணும் அதுக்கு மேலே வைக்க முடியாது எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மி ஃப்ரெஷ் க்ரீம் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா பட்டர் சிக்கன் பன்னீர் பட்டர் மசாலா மேலே டாப்பிங்க்கு நம்ம போடுவோம் இல்லையா அதுக்கு மட்டும்தான் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ண முடியும் நீங்கள் கேக் ஃப்ராஸ்ட் பண்ணணும் இல்லைனாக்கா புட்டிங் பண்ணணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சூட்டபிள் கிடையாது இப்போ நம்ம நான் டைரி விப்பிங் க்ரீம்னா என்னென்னு பார்த்துக்கலாம் நான் டைரி விப்பிங் க்ரீம்னா டைரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சேர்க்கப்படாத க்ரீம் தான் நான் டைரி விப்பிங் க்ரீம் கோக்னட் ஆயில் அண்ட் பாம் ஆயில் இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் க்ரீமை பண்ணுறாங்க அண்டு இது போக ஸ்வீட்னஸ்க்கு கார்ன் சிரப் யூஸ் பண்ணுறாங்க இது என்னென்ன அட்வான்டேஜஸ் நான் சொல்லிடுறேன் ஒரு நல்ல கேக்கை நீங்கள் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு அதை தக்க வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் டைரிங் விப்பிங் க்ரீமுக்கு போகலாம் உங்களுக்கு க்ரீம் வந்து நல்லா ஸ்டெபிலைஸாக அதோட ஷேப்பை ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் அதோடய ஷெல்ஃப் லைஃப்பும் ரொம்ப அதிகம் எக்ஸ்பைரி டேட் ரொம்ப நிறையாவே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு நாள் முன்னாடி கேக் பண்ணி வச்சுட்டு தைரியமாக ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒன்றுமே ஆகாது நார்மல் ஒரு ஏசி போட்டு கூலான பிளேஸில் நீங்கள் கேக் ஸ்டோர் பண்ணாலே போதும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த கேக் தாங்கும் நான் டைரிங் விப்பிங் க்ரீமை நீங்கள் வந்து ஃப்ரோஸ் பண்ணி அதாவது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் டீஃப்ரோஸ் பண்ணி விப்பிங் க்ரீமாக நீங்கள் அடிக்கலாம் உங்களுக்கு நான் டைரிங் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி நீங்கள் விப் பண்ணிங்கன்னா 3 times அதிகமான விப்பிங் க்ரீம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த நான் டைரி விப்பிங் க்ரீம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் உள்ளவங்களுக்காக தான் பண்ணுறாங்க சில பேருக்கு இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் ஒத்துக்காது இல்லையா அவங்களுக்காக தான் ஸோ விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி ஏன் கேக் ஃப்ராஸ்டிங் பண்ண முடியாதுன்னு நீங்கள் கேட்கலாம் விப்பிங் க்ரீமில் பர்சன்டேஜ் அதாவது ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் 36 to 40% அதிகமாக இருக்கும் அதில் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன்
ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விப்பிங் க்ரீம் நம்ம அடிக்கும் போதே ஸ்டெபிளைஸாக நிற்காது, ஓரளவுக்கு சாஃப்ட் பீக்ஸ் தான் வருமே தெரில, ஸ்டிஃப் பீக்ஸ் வராது. அதே மாதிரி கேக் மேலே நம்ம ஃப்ராஸ்ட் பண்ணுறக்குள்ளேயும் அது உருகிட்டே இருக்கும், கேக்கோட ஃப்ராஸ்டிங் வந்து ரொம்ப நேரத்துக்கு தாங்காது. அதுக்கு மேலேயும் நம்ம எந்த டெக்கரேஷனுமே பண்ணவே முடியாது, ஏன்னா அது உருகிட்டே இருக்கும். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அது விப் பண்ணும் போது நமக்கு டபுள் த சைஸ் அந்த விப்பிங் க்ரீம் நம்மளுக்கு கிடைக்கும். நான் எப்போவுமே கேக்குக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணும் போது மோஸ்ட்டாக நான் டைரி விப்பிங் க்ரீம் தான் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வெளியில் கடைங்களில் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்குன்னு விற்கிறாங்கல்ல, அது எல்லாமே நான் டைரி விப்பிங் க்ரீம் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம கனாச் பற்றி பேசிடலாம். கனாச்லேயே ரெண்டு பண்ணலாம், ஒன்று ஒயிட் சாக்லேட், இன்னொன்று வந்து டார்க் சாக்லேட். கனாச் ஃப்ராஸ்டிங் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டும் ஹெவி விப்பிங் க்ரீமும் சேர்ந்து தான் கனாச். இதில் நீங்கள் ஒயிட் சாக்லேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், டார்க் சாக்லேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணி தான் கனாச் செய்வேன், ஏன்னா அதில் கசப்புத்தன்மை இருக்கும். கசப்புத்தன்மை எதனால்னா கொக்கோ வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அதனால தான் அந்த கசப்புத்தன்மை. நீங்கள் மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணி கூட கனாச் செய்யலாம், அதுவும் ஈக்குவலி டேஸ்டியாக இருக்கும். இப்போ கனாச் பார்த்தினா ரேஷியோ நான் சொல்லிடுறேன், 1:1 ஒரு பங்கு சாக்லேட்டு ஒரு பங்கு ஹெவி விப்பிங் க்ரீம், அதாவது 100 கிராம்ஸ் சாக்லேட், 100 கிராம்ஸ் ஹெவி விப்பிங் க்ரீம். இது ரெண்டும் சேர்த்து பண்ணிங்கன்னா நீங்கள் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறமா சீஸ் கேக், பை, இதுக்கெல்லாம் மேலே நீங்கள் டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே கேக்குக்கு மேலே நீங்கள் ஃப்ராஸ்டிங்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 பங்கு சாக்லேட்டு 1 பங்கு ஹெவி விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி கனாச் பண்ணணும், 2:1 ரேஷியோ. இந்த கனாச் ஃப்ராஸ்டிங்கை வந்து நீங்கள் 3 வகையாக யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் ஹீட் ஆனோடனே இருக்கிற அந்த போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா, அதை வந்து கேக் மேலே அப்படியே ஊட்டினீங்கன்னா உங்களுக்கு அப்படியே செட் ஆயிரும், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த க்ரீமை அப்படியே ஒரு 6-8 hours கவுண்டர் டாப்லேயே வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டி ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் கூட அதை மேலே கேக் மேலே தடவி டெக்ரேட் பண்ணலாம். இன்னொரு ஸ்டெப் என்னென்னா, 6-8 hours நீங்கள் கவுண்டர் டாப் மேலே வச்சு ரெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக பீட் பண்ணிங்களா பிளெண்டரை வச்சு, உங்களுக்கு அந்த சாக்லேட்டோட கலர் வந்து டல்லாகி லைட் கலரில் கிடைக்கும், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த க்ரீமும் நீங்கள் கேக் மேலே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இதே மெத்தட் தான் உங்களுக்கு ஒயிட் சாக்லேட் கனாச்சுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு தெரிஞ்ச கேக் ஃப்ராஸ்டிங்கோட இன்ஃபர்மேஷன். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியினாலோ தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் கற்றுப்பேன், பார்க்குறவங்களும் கற்றுப்பாங்க. இது போக நிறைய கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நிறைய ரெசிபிஸ் இருக்குது, நான் இனி வர வீடியோஸில் அது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய்.